guys, welcome back to our channel, Sarmiya's World. நான் சர்மியா மதியலகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வெயிட்டே வந்து கெயின் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து சில மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோஸ் போடாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் கெயின் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நிறைய சாப்பிட்ணும். ஸோ வெயிட் கெயின்காக நிறைய நம்ம சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த டைமை நீங்கள் இது சாப்பிட்றீங்க, இந்த டைமை நீங்கள் இது சாப்பிட்றீங்க, அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இன்னொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணலாம் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதுனால நிறைய வாட்டர் வந்து குடிக்கக்கூடாது. வாட்டர் நம்ம நிறைய குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் நிறையா வந்து சாப்பிட முடியாது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தான் வந்து வாட்டர் நிறைய குடிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் வந்து குடிக்கிறத கம்மி பண்ணிடணும். வாட்டர் நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய சாப்பிட முடியும். ஸோ நம்ம அதனால் வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வாட்டர் குடிக்காத பர்சன் அப்படின்னா, நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 2 லிட்டர் அளவு வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. மற்றபடி நம்ம வந்து சாப்பாடு இல்லைனா ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நிறையா சாப்பிடுங்க. அப்போ வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மில்க் இந்த மாதிரி மில்க் ஷேக் இந்த மாதிரி நிறையா குடிக்க சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நைட் டைமில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட் டைமில் வந்து குடிச்சு தூங்கும் போது நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, எக்கு இதெல்லாம் வந்து நிறையா சாப்பிடணும். ஸோ நம்மளோட அதே மாதிரி நம்மளோட பாடி வந்து எப்பயுமே ஒரு கூலாகவே இருக்கணும். நம்ம சில பேரோட பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சூடான பாடி, எப்படி சொல்கிறது, எப்பயுமே ஹீட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட பாடியோட டைப்பை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாற்றணும். அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கத்தாழை ஜூஸ் குடிக்கலாம், அப்புறம் வந்து இந்த மோர் இதெல்லாம் மார்னிங் எடுத்துவாங்களோ அது குடிக்கலாம், அந்த வெந்தயம் சாப்பிட்றது, இந்த மாதிரி எந்த கூலிங்கான ஐட்டம்ஸ் நம்மளால் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக கூலிங் டைப்பில் வந்து மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நான் வந்து பர்சனலி என்னென்ன ட்ரிங்க்ஸ் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங் ஆகிடும் அப்புறம், அதனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய வந்து சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்காமல் நம்ம வெயிட் கெயின் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே எடுத்து நான் வெயிட் கெயின் பண்ணலை. ஸோ நான் நேச்சுரலாக வீட்டில் இருக்க அந்த ஹோம் ஃபுட்ஸ் இல்லைனா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு தான் நான் வந்து வெயிட் கெயின் பண்ணேன். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கீரை நிறையா நம்ம வந்து சாப்பிட்ணும். டெய்லி நம்மளோட சாப்பாட்டில் வந்து ஒரு கீரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து ஈஸியாகவே இருக்கும். நான் வந்து பர்சனலி இப்போ வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து சில இஷ்யூஸ்னால நான் வந்து டெய்லி கீரை வந்து எடுத்துக்கிட்டேன். கீரை ஒரு நாளைக்கு கீரை எடுத்துக்குவேன், இல்லை இன்னொரு நாளைக்கு முட்டை, இந்த மாதிரி மாறி மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு எடுத்துக்கிட்டனாலே எனக்கு இன்னும் கொஞ்சமே வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கீரை ஒரு நாள் எடுத்துக்கோங்க, இல்லை முட்டை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். முட்டை வந்து நீங்கள் வந்து கீரை எடுத்துக்கிற நாள் வந்து நைட்டு வந்து ஒரு எக் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் டெய்லி வந்து எக் எடுத்து தான் ஆகணும் அப்படின்றதுனால கீரை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட சேர்த்து முட்டை சாப்பிடாம நைட்டு வந்து முட்டை சாப்பிடுங்க, மதியானம் கீரை சாப்பிடுங்க, நைட்டு முட்டை சாப்பிடுங்க. இந்த மாதிரி வந்து பிரித்து தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. இப்போ காலையில் எழுந்து சொன்ன மில்க் ஷேக் குடிச்சிட்டு உடனே கீரை சாப்பிட்டு முட்டை சாப்பிட அந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா அது எதுவுமே நம்மளோட உடம்புல வந்து செட் ஆகாது. ஸோ கரெக்டான டைமில் கரெக்டான சாப்பாடு நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வெயிட் வந்து நல்லாவே கெயின் ஆகும். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வெயிட் கெயின் ஃபஸ்ட்டு ஒரு லெவல் நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அது நார்மலாக வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குண்டாகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக குண்டாயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலனாலும் அதுவே வந்து நமக்கு ஃபேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வந்து கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு 3 மந்த் வந்து ரொம்ப எஃபெக்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மில்க் ஷேக் குடிக்கிறதா இருந்தாலும் இருக்கட்டும், எக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய இந்த மாதிரிலாம் சாப்பிடும் போது பிடிக்காதவங்களாக இருந்தாலுமே அதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் நார்மல் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே போதும், உங்களுக்கு வந்து வெயிட் வந்து நார்மலாக கெயின் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது வெயிட் வந்து அப்படியே லாஸ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சே நிறைய பேருக்கு ஆயிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து எந்த விதமான சப்ளிமெண்ட்ஸுமே எடுக்காமல் நான் வெயிட் கெயின் பண்ணனால என்னோடய வெயிட் வந்து ஃபிக்ஸடாகவே இருக்கும். ஸோ அது வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து எனக்கு மாறாது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்னா, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கீரை இந்த மாதிரி எக் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. வெயிட் கெயின் ஆயிடுச்சுன்னா அது வந்து அப்படியே கெயின் ஆகிட்டே தான் இருக்கும், ஸ்டாப் ஆகாது.
ஸோ அதில் நிறைய விஷயம் நம்ம வந்து சேர்த்துக்கணும். நீங்கள் நிறைய வாட்டர் குடிக்கிறத வந்து நிறுத்தணும். வெயிட் லாஸ் பண்ணுறதுங்க வந்து நிறைய வாட்டர் குடிக்கலாம். ஸோ அவங்களுக்கு சாப்பாடை வந்து வேறு கிடையாது, அதனால வந்து வாட்டர் குடிக்கணும். பட் நமக்கு அப்படி கிடையாது, நம்ம வந்து வெயிட் கெயின் தானே பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணால் வாட்டர் வந்து கம்மி பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் டைம் போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாட்டர் குடிக்கிறீங்க அப்படின்னா ஹாஃப் அன் அவர் இல்லை ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது நிறையவே நம்மளால் வந்து சாப்பிட முடியும். ஸோ நம்ம சாப்பிடும்போது ஜங்க் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிட வேணாம். இந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணும்போது ஸோ ஜங்க் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் கிடையாது, சாப்பிட்லாம் பட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. வீட்டில் இருக்க ஹோம் ஃபுட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றவங்க அப்படின்னு சில பேர் ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிட முடியும், வீட்டில் இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிடும் போதுமே ரைஸ் நிறையா வந்து சாப்பிட்டா வந்து வெயிட் கெயினுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஆலோவேரா ஜூஸ் இல்லைன்னா இந்த வெந்தயம் இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும் போது நமக்கு வந்து அது வந்து வெயிட் கெயினுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் அப்புறம் வந்து ஹேர் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பெனிஃபிட்ஸாகவே இருக்கும், எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து அலோவேரா ஜூஸ் குடிக்கலாம். அது வந்து கசக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது, அது எடுத்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா கசக்காது. ஸோ அலோவேரா ஜூஸ் குடிங்க. நெக்ஸ்ட் விஷயம் வெந்தயத்தை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் எதிர்த்து அதை கூட நம்ம குடித்தா கூட அது வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம உடம்பு வந்து எது கூலாக வச்சுக்குமோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் குடிக்கலாம், இல்லைன்னா மோர் குடிப்போம் தெரியுமா, அந்த சில பழக்கம் இருக்கும் சில பேருக்கு மோர் குடிக்கிற பழக்கம், அதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழக்கத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட லைஃப் ஸ்டைலில் மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து கண்டிப்பாக கெயின் ஆகும். அதே மாதிரி ரொம்ப வந்து ஆக்டிவிட்டிஸ், இப்போ சில பேர் ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க அவங்களுக்கு உடம்பு வந்து ஃபிட்டாகவே இருக்கும், ஓரளவு அப்படியே ஒல்லியாகவே இருக்கும், அவங்க வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாலே நம்மளோட வெயிட் வந்து கெயின் ஆகிடும். ஓரளவு நம்ம வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னா வெயிட் கெயின் பண்ணுறவங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சார் நீங்கள் வந்து கொஞ்சம் துருத்துருணே இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு தான் இருக்கும். ஸோ வந்து அதை வந்து உடம்புல வந்து ஒட்டாது. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயத்த நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வெயிட் கெயின் பண்ணும்போது வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு இனிமேல் வெயிட் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே லைக் பண்ணிட்டுருக்கோம், அதுக்கு கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.